ఓం శ్రీం తత్పురుషాయ విద్మగే భగ్గరదుండాయ ధీమహి తన్నో తంది ప్రచోదయాత్. ఓ ఓం ఆదిత్యయశ సోమాయ మంగళాయ బుధాయశ గురు శుక్ర సనియం యజ్ఞ రాఘవ గేదవ నమః. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 25/9/2019 பிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. காலை 10:05 பின்பு துவாதசி. நட்சத்திரம் பூசம். அதிகாலை 4:56 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 3:00 4:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கைமேல் காசும் கௌரவ வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகாரமும் அடிமனம் எதிர்பார்த்த தன வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு பயணங்கள் அதிகரிக்கும், பயணங்கள் மூலமாக பண வரவும் கிடைக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்களும் ஆசைகளும் பலிதமாகும். சாதாரண ஓட்டுநராக உள்ளவங்க சொந்த வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்கைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளாயுத சுவாமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் LW. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் மிகுதியாகி ஆதாரம் வலுவடையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ஞானகாரகன் கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பலனளிக்கும், புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக பெரிய வெற்றி வாய்ப்புகளை ஈர்த்துக்க முடியும். புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் TN. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொல்லாத காலங்கள் சொல்லாமல் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனவரவும் அதிகரிக்கும், பணவரவும் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். புதிய தம்பதிகளுக்கு அரிய புத்திர பாக்கியம் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் UY. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பலிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத உச்சத்தை அனைத்து நிலையிலும் தொட முடியும். ஏற்கனவே சிகரத்தில் உள்ளவர்கள் மிகப்பெரிய உயரத்தையும் அதற்கு மேலான சிகரத்திற்கு மேலான உச்சத்தையும் தொட்டு பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் வெகுமானங்கள் இரண்டுமே மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி. அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து அல்லது நோய் நொடியிலிருந்து அல்லது பாயும் நோயுமாக உள்ள பாக்கியவான்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். பழைய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே யு. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் புதச்சுக்கர யோகத்தோடும் அமர்ந்து அந்த புதச்சுக்கர யோகமும் புத ஆத்திய யோகமும் சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். நீண்ட நாள் கலையுலக ஆசை இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சீரடியில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர். கொள்கையில் பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமைய பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். அயல் நாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி பெரியநாயகி அம்மன். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எக்ஸ். விடாமுயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் வருத்தப்பட்ட வாலிபர்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு அமையும். உபஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு அல்லது சொந்த வியாபாரம்
செய்யக்கூடிய வாய்ப்பு இரண்டுமே இன்றைய நாளில் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால யம பயம் போக்கும் சிவமய நாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனுபுரீஸ்வரர். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம். கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சனி பகவானும் பஞ்சமஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்திலும், பாக்கியஸ்தானத்து அதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அதாவது புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், சுய தொழிலாக இருந்தாலும், ஏற்றுமதிக்கான தொழிலாக இருந்தாலும், எல்லா வகையிலும் நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மல்லிப்பூவும் நெல்லிக்கனியும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் டி என். வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க நினைக்கும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி. அதுவே ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம். அதே சமயம் உபஜய லாபஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கம். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமான சூழ்நிலைகளை விலக்கி சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், ஒற்றுமை மிகுதியாகும். சந்தோஷத்தை விட, ஒற்றுமையை விட குதூகலம் அதிகமாகும் சொல்லலாம் இந்த நாளை பொறுத்தளவுக்கு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனம் படைத்த மனிதர்களை தரம் பிரித்து பழகுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிஷ்டையன் ஆறு, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வாய்ப்பு தட்டி போனவர்களுக்கும் இன்றைய நாளில் திருமண பேச்சு உறுதியாகும், திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதாவது மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சந்தேகமில்லாத குடும்பத்தில்தான் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. வறுமையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுகபோகமும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புதசுக்குர யோகமும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனமான பிரபல்யம் அமையும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் கே டி. ஓம் ச
ஷட்கிரீவாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ஷட்கிரீவாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.